ஒரு முறை நான் வந்து என் குடும்பத்தோடு பழனிக்கு போயிருந்தேன். பழனியில் வந்து அங்கே கோயிலுக்கு போகிறதுக்காக நாங்கள் அங்கே இருக்கிற தங்குற விடுதியில் தங்கியிருக்கும் போது அதோட வெளியில் வந்து இந்த இட்லி சுட்டு விற்கிற அம்மா, ஒரு அம்மா இட்லி சுட்டு வச்சுட்டுருந்தாங்க. ஒரு இலையில் ஒரு அஞ்சாறு இட்லி வச்சு எடுத்துகிட்டு வந்து என் ரூம் வெளியே நின்னாங்க. யாரும்மா நாங்கள் சொல்லலையம்மா, பக்கத்து ரூமாக இருக்கும் அவனு. இல்லை உங்களுக்கு தான் கொண்டு வந்தேன். எனக்கு ஏமா இலையில் இட்லி வச்சு கொண்டு வரேங்கன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லைங்க, என் பையன் உங்களெல்லாம் படிப்பான். ஏன் என் பையன் வந்து காலேஜ் படிக்கிறான், படிப்பான். அவன் வந்து படிக்கும் போது படித்து காட்டுவான். நானும் கேட்டிருக்கேன், அதில் ஃபோட்டோ இருந்துச்சு, அது நீங்கள் தானு. எனக்கு சந்தேகம், நீங்கள் தானு கேட்டுக்கிட்டேன், நீங்கள் தானே சொன்னாங்க. எனக்கு என்ன சார் கொடுக்க முடியும், அதனால் ஒரு தட்டில் இலையில் ஒரு அஞ்சு இட்லி வச்சு கொண்டு வர சார் அப்படின்னு கொடுக்குறாங்க. இந்த அம்மா கொடுத்த இட்லி இருக்கு இல்லையா, அதுதான் பெரிய கௌரவம். அப்புறம் அந்த அம்மா அந்த இலையில் வச்சு நிற்கும் போது நிஜமாகவே கோயிலேருந்து பிரசாதம் கிடைச்ச மாதிரி தான் நினச்சேன்.